வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பல விதமான சர்ம நோய்கள் இருந்தாலும் சொரியாசிஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே சொரியாசிஸ் வந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு மென்டலி கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு பய உணர்வு அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். சொரியாசிஸ் எதனால் ஏற்படுது, அது எப்படி குணப்படுத்தலான்றது பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் வந்து காலாஞ்சகப்படை செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே வந்து இப்போ ஸ்கின் டிசீஸில் நமக்கு வெளியில் அதிகமாக வந்து நமக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து மீன் செதில் மாதிரி வந்து கொட்டுறதுனால நமக்கு நிறைய வந்து இப்போ சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போகிற மாதிரி வந்து ஒரு வெளியில் இப்போ ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் போகணும் இல்லை வெளியிலேருந்து போகணும் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை நமக்கு இந்த மாதிரி அந்த பேச்சஸ் வந்து அவங்களுக்கு அந்த மீன் செதில் மாதிரி வந்து கொட்டும்பொழுது ரொம்ப வந்து மன அழுத்தம், ரொம்ப ஒரு கவலை இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது இன்னும் வந்து பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் ஏற்பட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அடுத்து இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி அந்த மீன் செதில்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்கேல்ஸ் வந்து உருவாகுது. ஏன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஹெல்தி பர்சனருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஸ்கின் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். ஆனால் இந்த சொரியாசி பேஷண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3-4 நாட்களுக்குள்ளேயே அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அந்த இறந்த செல்கள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படுறதான் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து உறிஞ்சு கொட்ட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமன் டிசீஸ் அப்படின்னு வந்து அந்த சொரியாசிஸை வந்து சொல்கிறோம். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பாதிப்பு வந்து அடைஞ்சு நம்மளுடைய இப்போ இந்த 3-4 நாட்களுக்குள்ளே அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து நமக்கு எலிமினேட் ஆகுது அப்படின்னா நமக்கு மாதம் வந்து ஒவ்வொரு மாதமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து இப்போது நமக்கு WBC இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளே போகுது, வெளியிலேருந்து ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது உள்ளே போகுது அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அது கூட வந்து ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றுறதுக்கு பல மடங்கு அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். அப்போது அந்த உற்பத்தி ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றும். ஆனால் இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த WBC வந்து நமக்கு உற்பத்தி ஆகி நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழித்து நமக்கு வந்து டெட் செல்ஸாக வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஸ்கின்னில் நமக்கு வந்து பேச்சஸ் வந்து அதிகமாகிறது. இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இப்போ சொரியாசிஸ் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து நம்ம வந்து மருத்துவம் வந்து மேற்கொண்டோம், வெளியில் வந்து க்ரீம்ஸ் ஆயில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம், திரும்ப வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இந்த மாதிரி ஒரு சில அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு அந்த இப்போ வந்து குளிர்காலங்கள் வருது, பனிக்காலங்கள் வருது அப்படின்னா ட்ரைனஸை தொடர்ந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகும். தொடர்ந்து வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இது கண்ம நோயாக இருந்தால் கூட சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாடல்கள், அதாவது அகஸ்தியர் பரிமூன்றரும் 400 அந்த பாடல்களை வந்து இது கண்ம நோயாக இருந்தால் கூட இதுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ஆட்டோமென் டிசீஸாக இருந்தாலும் கூட இப்போ வந்து சொரியாசிஸ் ஒரு ஆட்டோமென் டிசீஸ், நம்ம முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் வந்து ஒரு ஆட்டோமென் டிசீஸ், நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்தா கூட நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். அதனால் நமக்கு சொரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு சொல்லி பயமே தேவை கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் அந்த நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து ஒரு 3-6 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம ப்ராப்பராக எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். ஒரு சில அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி இல்லை நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் சரி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும்.
இப்போது சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு தலையில் வந்து டேண்ட்ரஃப் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து தலைப்பகுதிகளில் சின்ன சின்ன மீன் செதில்கள் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். திரும்ப அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நம்மளுடைய ஷோல்டரில் நம்முடைய முதுகு பின்புறத்தில் இங்கெல்லாம் வந்து படும்பொழுது அதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய உடல் முழுவதுமே நம்ம கால் வரலையும் வந்து அந்த பேச்சஸ் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து நமக்கு பேச்சஸ் வந்து அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாகி வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு அது பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு நம்மளுடைய மூட்டுகளில் மட்டும் வந்து இருக்கும், நம்மளுடைய முழங்கை மூட்டு முழங்கால் மூட்டு அதோடைய முன்புறத்தில் மட்டும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அட்டாக் ஆகி நமக்கு பேச்சஸ் வந்து உரிய ஆரம்பிக்கும். இன்னும் வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாகி நம்மளுடைய உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவந்த நிறத்தில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து உருவாகி காயின் ஷேப்பில் அதாவது நாணய வடிவில் வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிட்டே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மடிப்புகள் காற்றுகள் வந்து ஃப்ரீயாக போகாத இடங்களில் நம்மளுடைய மார்பக பகுதிக்கு அடியில் இடுப்பு பகுதி அடிவயிற்று பகுதி இங்கெல்லாம் வந்து நமக்கு காற்று ஃப்ரீயாக போகாமல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து நமக்கு பெண்களுக்கு பொதுவாக வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒரே மாதிரியான டைப்ஸில் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இப்போ சொன்ன மாதிரி தலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும், ஒரு சில பேருக்கு உடல் முழுவதும் இருக்கும், ஒரு சில பேருக்கு உள்ளங்கை உள்ளங்கால்களில் இந்த மாதிரி வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து இப்போ இந்த சோரியாசிஸ்க்கு எப்படி வந்து முழுமையான தீர்வு கொடுக்குறோம், ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை ஃபுல்லாக வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து உள்ளே கொடுத்துக்கணும். நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அதுதான் வந்து ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். அது கூட இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் ப்ராப்பராக நமக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் இந்த காலஞ்சக்கு படை அப்படிங்கிற இந்த நோய்களுக்கு வந்து நம்ம ஒரு நான்கு தலைமுறைகளாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாரம்பரியமாக சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பாடல்களை வெளிப்படுத்தியிருக்க மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து மூலிகைகள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நோயின் தாக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து எந்தளவுக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஒரு 3 to 6 months வந்து ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வந்து எலிமினேட் பண்ணி நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வந்து நம்ம பலப்படுத்தக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் கூட உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸை வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நிரந்தரமாக வந்து நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ பேச்சஸ் மட்டும் நமக்கு வரும்பொழுது நமக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகும்போது மட்டும் எக்ஸ்டர்னலாக மட்டும் வெளிப்புறமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இல்லை வந்து வாஷ் பண்ணுறதுக்கான க்ரீம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இப்போ சொன்ன மாதிரியான கழிவுகள் ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் இது வந்து முறையாக வந்து நம்ம மருத்துவம் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் திரும்ப திரும்ப வந்து வராமல் பார்த்துக்க முடியும். முழுமையான ஒரு தீர்வும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே, இன்னும் பல தகவல் சோரியாசிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கீதா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சங்கீதா? போனேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்களோட வயது என்னம்மா? 24. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்கள் சங்கீதா. மேம், எனக்கு வந்து அதிகமாக வெள்ளைக்கரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. எனக்கு அதிகமாக வெள்ளைப்படு. ஓகே, வெள்ளைப்படுது. ஓகேம்மா, எப்போல்லாம் படும்? பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி வந்து வெள்ளைப்படுதா இல்லை எல்லா நாட்களுமே இருக்கா? எப்பவுமே பட்டுட்டே இருக்கு. நைட் டேக்கிங்காக இருக்கு. ஓகேப்பா, பீரியட்ஸ் ஆனால் ரெகுலராக இருக்கா? இல்லை மேம், ஒரு 5 days இருக்கும். சரிங்கப்பா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுமா? ஆமா மேம், ஹீட்டாக இருக்கும். சரிங்கம்மா,
பொதுவாகவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சு மாதவிடாய் முடிஞ்சு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் இல்லை அது இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்குது வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைப்படுதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோரில் மிக்ஸ் பண்ணி அந்த பாதாம் பிசின் பவுடர் மட்டும் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க அது வந்து உடல் சூட்டையும் வந்து தணிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் வந்து குறைய ஆரம்பிக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆரோ இல்லை வந்து ட்வைஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உடல் சூடு மூளை சூடு வந்து நம்ம குறைக்கணும் நம்ம பாடி ஹீட் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கணும் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து குளிங்க இது வந்து வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக வெந்தயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் மார்னிங் வந்து எடுத்துக்கலாம் அந்த தண்ணியும் வந்து உள்ளுக்கு எடுத்து வெந்தயமும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நம்மளுடைய கற்றாழை வந்து நீங்கள் கற்றாழை ஜூஸ் ஆகோ இல்லை அந்த ஜெல்லி மட்டும் வந்து ஒரு ஏழு முறை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் மோர் நிறைய எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் மோர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters வாட்டர் வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த வெள்ளைப்படுதலும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லை அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டு அரிப்புகள் ஏதாவது இருக்குது இச்சிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திரிபலாச்சூர்ணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 2 spoons போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 times வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் குறையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இச்சிங் அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட இப்போ நான் சொன்ன மாதிரி உடல் சூடு வந்து நம்ம அதிகமாகாத மாதிரி நம்ம ஒரு சில வழிமுறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது வந்து நார்மல் ஆகிடும் நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன குட் மார்னிங் மேம் உங்கள் பேர் என்னம்மா என் பேர் கனிமொழி மேம் எங்கிருந்து கால் பண்றீங்க கனிமொழி தாம்பரம் தாம்பரம் மேம் ஓகே ஃபைன் டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க உங்களோட கேள்வி என்னவோ கேட்கலாம் ஓகே மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் மேம் என் பேர் கனிமொழி மேம் ம் சொல்லுங்க என் பொண்ணுக்கு வயசு 15 ஆகுது மேம் ஓகே ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது மேம் ஆனா ஏஜ் அட்டெண்ட் பண்ணல இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாவே இருக்கு மேம் சரிப்பா சரிங்கப்பா ஃபஸ்ட்டு வந்து இப்போ 3 years வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அப்டமன் ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம கர்ப்பப்பையில் என்ன தொந்தரவுகள் இருக்குது இல்லை வந்து நமக்கு சினைப்பையில் ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ப்ராப்பராக எவ்ரி மந்த் வந்து நமக்கு உருவாகுதா இல்லை திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து பண்ணி பாருங்கள் இப்போ சொன்ன மாதிரி நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக கொண்டு வந்துக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 28 days ஒரு முறை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வெளியேறணும் நமக்கு இர்ரெகுலராக வந்து பீரியட்ஸ் வந்து இப்போயே வந்து இந்த ஏஜ்லேயே 14-15 இந்த ஏஜ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் வெளிப்படக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு நீர்க்கட்டிகளாக மாறத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது எவ்ரி மந்த் வந்து அது ப்ராப்பராக வந்து நமக்கு வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நீர்க்கட்டிகளாக பிசிஓஎஸாக வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து 1.5 months அந்த மாதிரி வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எப்படி இருக்குது ரொம்ப வந்து டயர்ட் ஆகுறாங்களா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இல்லை தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு யூஎஸ்ஜி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு டி நகரில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் கூட எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம்
அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே நம்ம ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிட்டு நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. நீங்கள் பயப்படுங்கிறதுல இப்போ ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளை மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம். அதற்கேற்ற மாதிரி மருத்துவர் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? என் பேரு அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன், பொற்பாவை. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க. என்னோட வயது என்னம்மா? 48 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட சந்தேகம் என்ன? எனக்கு கையில வந்து நகத்துல சொத்த விழுந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நகங்கள் நெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு நிறைய நோய் நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெயில்ஸை பார்க்கும்போதே நம்ம வந்து கணிச்சிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சொத்தை விழுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வலி இருக்குது இல்லை வந்து அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நார்மல் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து கையை வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த இப்போ இந்த சொத்தை விழுந்து அந்த நெயில் ஃபுல்லாக வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் வளரக்கூடிய நெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர ஆரம்பிக்கும். இல்லை தொடர்ந்தும் நமக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது வந்து டெஃபிஷியன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெயில்ஸில் வந்து நமக்கு கோடுகள் மாதிரி வந்து ஏற்பட்டு வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு பின் வச்சு வந்து குத்துன மாதிரியான குழிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து ஒவ்வொரு டெஃபிஷியன்சி பொறுத்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, வலிகள் இருந்துச்சு அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாகவே நமக்கு ஷெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வளரக்கூடிய நகங்கள் வந்து நமக்கு நார்மலாக வளர ஆரம்பிக்கும். இது நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? யமுனா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க யமுனா? பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே ஃபைன் யமுனா, இது யாருக்கான கேள்வி? எனக்கானது தான் மேம். உங்களோட வயது என்னம்மா? 29. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்து 15 டேஸ் ஆர் 16 டேஸ்ல வயிறு ரொம்ப லெஃப்ட் சைடுல வலிச்சுக்கிட்டே இருக்கு. அது கேட்டா டாக்டர் ஓவிலேஷன் டைம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த 1 டே ஃபுல்லாவே ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. அதை வந்து அந்த பெயினை தாங்கவே முடியல. அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. அன்னைக்கு 1 டே ஃபுல்லா ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுக்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா, அதுக்கான சொல்யூஷன் தான் மேம் வேணும். சரிங்கம்மா, இப்போது நமக்கு நம்ம பீரியட்ஸ் ஆகி 14th, 5th டே பார்த்தீங்க அப்படின்னா 15th டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவலேஷன் டைம். அதனால் வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு பீரியட்ஸ் 1st டேலேருந்து 14th டே வரலையும் நமக்கு ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி அடுத்து 14th டேலேருந்து 28th டேட் அடுத்த ஒரு 14 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜஸ்டான் ஹார்மோனோடைய வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் நமக்கு கருமூட்டை வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் ஆகிற டைமுங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுங்கிறது கிடையாது. அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து அதோட சாறு வந்து ஒரு 30 ml வந்து எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி நீங்கள் அந்த டைம் மட்டும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து நமக்கு வலிகள் ஏற்படுது. அந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் டைமில் ஒரு 3 டேஸ் வந்து அடி வயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஓவலேஷன் பீரியடில் வந்து உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் முருங்கைக்கீரை சாறு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து நீங்கள் வந்து வேலைகள் செய்கிறதோ அது மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஒரி பண்ணுங்கிறதுல இதுக்காக பயப்படணுங்கிறதும் இல்லாமல் இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஹீட் இருக்காங்கிறத பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. தண்ணி ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க.
நிறைய வந்து மோர் வந்து நிறைய உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். வெண்பூஷணி வந்து அதிகமாக வந்து உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பெயர் என்ன? ஹலோ சார், நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, உங்கள் பெயர் என்ன? கேள்வி தெளிவா இருக்கும். உங்க பெயர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ சார், உங்களோட கேள்வி என்ன சார்? சார், சரிங்க சார், எங்கெல்லாம் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? கை கால் முதுகுல. ஓகேங்க சார். அரிப்புகள் இருக்கா? ஸ்கின் வந்து சரிங்க சார். அரிப்புகள் இருக்கா? இருக்கு. ஓகே. தோல் மாதிரி உரியுதுங்களா? ஸ்கின் அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு உரியுதுங்களா? ஸ்கேல்ஸ் மாதிரி உரியுதுங்களா? இல்ல இல்ல. சரி, ஓகே. இப்போ நமக்கு ஸ்கின்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படலாம். இப்போ வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து ஏதாவது நமக்கு அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்கின்ல அதை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட்டு நமக்கு ஒரு வரம்பு மாதிரி வந்து கட்டி நமக்கு அந்த அரிப்புகள் அதே மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிளாக்காக வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ கண்டிப்பாக அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் அதை அனுப்பலாம். அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு பொதுவாக ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்வோம். இப்போ அரிப்புகள் இருக்குது, அந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா எக்ஸ்னலாக வெறும் வந்து நார்மல் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து உள்ளுக்கு அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்புல் எடுத்துகிட்டு நீங்கள் கஷாயம் போட்டு டெய்லி வந்து நீங்கள் மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நாலில் ஒரு பங்கு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா அது வந்து நம்ம பார்த்துட்டு நமக்கு எக்ஸிமாவா இல்லை வந்து சோரியாசிஸா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை வந்து நமக்கு ஏதாவது தேமல் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? செல்வராணி மேடம், நாங்கள் பெரம்பலூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்குமா. எனக்கா மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு இப்போ 27 ஆகுது மேடம். ஓகே, ஃபைன்மா. டாக்டர் நேபில் தாம்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம், ரெண்டு குழந்தைங்க இருக்கு. ஓகேம்மா, சொல்லுங்க. இப்போ ஒரு ஒரு 15 நாளாக தொடர்ந்து வாய்ஸ் போயிட்டு மேடம். சரிங்கப்பா. இடுப்பு வந்து ரெண்டு பக்கமும் வலிக்குது. சரிங்கம்மா. படுத்து உடனே எழுந்துட்டு அப்படியே பழுத்து பழுத்துன்னு வலிக்குது மேடம். என்னன்னு தெரியுது மாதிரி தான் கேட்குறேன். சரிங்கம்மா. அரிப்புகள் ஏதாவது இருக்கா? அரிப்புலாம் இல்லைங்க மேடம். பீரியட்ஸ்லாம் ஆனால் ரெகுலராக ஆகிட்டு தான் இருக்கா? ஆ, பீரியட்லாம் கரெக்டாக 28 வந்துடுது மேடம். சரிங்க. ஓகேப்பா. உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா? ஆமாங்க, அடிவயிறு வலிக்குது மேடம். சரிங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி சொன்ன காலர் கூட சொல்லியிருந்தோம். பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுங்க. இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூஷணி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெண்பூஷணி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக வந்து சமையலுக்கு எடுத்துக்கிற மாதிரி வந்து நீங்கள் சமைச்சு ஒரு 2 ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூஷணி காய் வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு பாடி ஹீட் குறைச்சி அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது, இடுப்பு பகுதிகளில் வலி இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வெளியேறும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கலாம். இப்போ அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து ஹாட் வாட்டரில் திரிபலா சூர்ணமோ இல்லை வந்து மஞ்சத்தூள் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முறை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 7 முறை தனித்தனியாக வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலும் உடல் சூடும் குறையும், அந்த மாதிரி அந்த ஒயிட் சர்ஜும் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குறையல அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? சங்கீதா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கீதா? கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க மேம். உங்க வயசு என்னம்மா? 27 மேம். ஓகே ஃபைன் மேம், உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் சங்கீதா மேம். ஓகே, சொல்லுங்க. இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க மேம் எனக்கு. ஓகேம்மா. 6 மந்த் ஆகுது பீரியட் வந்து. சரிங்கப்பா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கர்ப்பைக்குள்ள நீர் கட்டி இருக்கிறதா சொன்னாங்க. சரிங்கம்மா. டேப்லெட் போட்டால்தான் பீரியட்ஸ் வந்து வருதுங்க மேம். ஓகே. இப்போ வந்து இந்த கொரோனானால எங்கேயும் போகாதே இருக்கிறோம் நாங்கள். ஓகேம்மா. 6 மந்த்தாக வரலைங்க மேம். அது வர்றது வந்து மாஸ்க் போட்டாதான் வருது. சரிங்கப்பா. அதே மாதிரி ஒன்னா நாங்க ஒன்னா இருந்தாலும் மூச்சு வாங்குது ஹஸ்பண்டும் நானும். சரிங்கப்பா. ஓகேப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸை ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பண்ணணும். இப்போ வந்து 6 மாதமாக வந்து பீரியட்ஸ் வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து மாதா மாதம் வந்து நமக்கு மாதவிடாய் வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு ரெகுலராக இப்போ வந்து மாத்திரைகள் ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து வரும். திரும்ப வந்து நம்ம அதை எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காமல் இயற்கையாகவே வந்து நமக்கு கர்ப்பப்பையிலேருந்து நமக்கு ஈஸியாக வந்து எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி அது வழியாகவே அந்த நீர்க்கட்டிகளையும் கரைச்சி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது. இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கலர்ச்சிக்காய் 4 மிளகு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து தேனில் அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர டேட்ஸ்க்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மலைவேம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அதோடய கொழுந்து வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து நீங்கள் அரைச்சிட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க கலர்ச்சிக்காயும் வந்து டெய்லி எடுத்துக்கணும். இந்த மலைவேம்பாதி இலை கொழுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து எடுத்துகிட்டு பீரியட்ஸ் வர அந்த டேட்டுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 3 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வந்து பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-75 தோப்புக்கரணம் வந்து டெய்லி வந்து போடுங்க. உங்களுடைய அடிவயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த மலைவேம்பு ப்ளஸ் கலர்ச்சிக்காய் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அது வழியாகவே இந்த நீர்க்கட்டியும் கரைஞ்சு நமக்கு வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்ஸு, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி நீர்க்கட்டிகள், அது மாதிரி நார்த்திசு கட்டிகள், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அந்த எவ்ரி மந்த் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாகவே நம்ம வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸையும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இப்போ வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு 3-6 மந்த்ஸ் வந்து ப்ராப்பரான வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைப்ராய்ட் தொந்தரவுகள், இல்லை அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை டிஎன்சியோ இல்லை அந்த லேப்ரோஸ்கோப்பியோ வந்து பண்ணாமல் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3-6 மந்த்ஸில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா? நீங்கள் வச்சிருக்க ரிப்போர்ட்ஸோட கூட வந்து நம்ம நீங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து விழுப்புரம் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கூட டாக்டர்ஸ் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, என் பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாத்திமா, சேல் பண்ணுங்க. ஓகே பாத்திமா, அது யாருக்கான கேள்விமா? எனக்கு தம்மா. உங்க வயசு? வயசு 35. ஓகே ஃபைன்மா. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. கால் வலி, கால் டைட் இருக்கு மேடம். என்னதுங்கம்மா சொல்லுங்க? டைட் இருக்கு எனக்கு. ஓகே சொல்லுங்க. எந்திரிச்சேன்னா குதிங்கால் அப்படியே குத்தி குத்தி வலிக்குது, நடக்க முடியல. சரிங்கம்மா. பொழுதுக்கே இருக்கு கால் வலி, தாங்க முடியல. சரிங்கம்மா. ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிச்சீங்கன்னா அந்த குதிகால் பகுதிகள்ல வலி இருக்கா? சரிங்கம்மா. ஓகே, இப்போ நமக்கு குதிகால் வலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த இப்போ ரெஸ்ட்ல இருந்துட்டு வந்து எந்திரிக்கும் பொழுது வலிகள் வந்து அதிகமாகும். அந்த குதிகால் பகுதிகளில் நமக்கு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து இருக்கும். இப்போ வந்து கால்சியம் மாத்திரை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம், அப்படிலாம் ஏதாவது மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து ப்ராப்பராக கால்சியம் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாலும் நமக்கு அந்த குதிகால் பகுதிகளில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த போன் க்ரோத் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமோ இல்லை வந்து நம்ம ரெஸ்ட் இப்போ சேரில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிட்டு நமக்கு தரையில் வந்து அழுத்தும் பொழுது வலிகள் வந்து நமக்கு அதிகமாகும். அதனால தான் நமக்கு இந்த குதிகால் பகுதிகளில் வலிகள் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எருக்கம் இலை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பழுத்த இலையாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எருக்கம் இலை எடுத்துகிட்டு விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 இலை வச்சு அந்த குதிகால் பகுதிகளை வச்சுட்டு டெய்லி நைட்டு வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அந்த இலை வந்து நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் கால் வந்து உள்ளுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து அந்த கால்கனிஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிகால் வாதத்துக்கு இந்த கோரைக்கிழங்கு வந்து அந்த வலிகளை வந்து குறைக்கும். இது கூட அந்த அந்த ஷார்ப்னஸை வந்து நம்ம பெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வலிகள் தொடர்ந்து இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு குதிகால் பகுதியில் ஏற்படக்கூடிய கால்கனிஸ்பருக்கு வந்து நம்ம வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக வந்து வலிகள் இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியுமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து தைராய்டுக்கான மாத்திரைகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தைராய்டில் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டும் வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்காமல் அது வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து இயற்கையாக வந்து செயல்படுற மாதிரி இயற்கையாக வந்து அந்த ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கிற மாதிரியான வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அதை தொடர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ சீத்தாப்பழ இலை வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் கஷாயம் போட்டு டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் தைராய்டு ஹார்மோன் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். அந்த கழுத்து பகுதி வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து டெய்லி வந்து நீங்கள் பண்ணலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த கழுத்து பகுதி நல்லா வந்து அசைவு கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசன முறைகளும் இருக்குது. அது கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுவும் வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஹார்மோன் வந்து நமக்கு நார்மலாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு நம்ம லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் நேரில் போயிட்டு குதிகால் வாதத்துக்கான அந்த வரும சிகிச்சைகளையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு தைராய்டுக்கான மருத்துவ முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 to 6 months ரெண்டையுமே நீங்கள் வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ. வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோமா, நான் மாலதி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க மாலதி? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக, எனக்காக உள்ள கேள்விதாங்க. உங்க வயசு என்னமா? 23. ஓகே ஃபைன், டாக்டர் அனிபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கால் இடையில கால் விரல் இடையில சரிங்கம்மா, அது வந்து ரொம்ப நாளாவே இருக்கு, ரொம்ப ஆறாமலே இருக்கு. ஏன்னா வந்து டாக்டர் அந்த மாதிரி ஆயின்மெண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன், இன்னும் அதுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. சரிம்மா,
அதனால அது எப்போ ஆறும் என்ன போட்டாலும் வந்து தண்ணியில நம்ம தண்ணியில நின்னாச்சுன்னா அந்த கால் ரொம்ப அரிப்பு எடுக்கிற மாதிரி. சரிங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி சேற்றுப்புண் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக வந்து ஈரத்துலேயே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். தண்ணியிலே ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் இருக்காதிங்க. அந்த கால் விரல்களுக்கு இடுக்கல்களில் வந்து நமக்கு வந்து ஏற்படும்போது நமக்கு அங்கே ப்ராப்பராக வந்து காற்று வந்து ப்ராப்பராக நமக்கு போகாமல் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து விரல்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது நமக்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து ஆறாத தன்மை வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வேப்பம்பட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வேப்பம்பட்டை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நுர மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த நுரையை வந்து அந்த வேப்பம்பட்டை வந்து கஷாயம் போடும்போது ஏற்படக்கூடிய அந்த நுரையை வந்து நீங்கள் வலித்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து அந்த சேற்றுப்புண்ணில் வந்து நீங்கள் டெய்லி வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த கால் வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேப்பம்பட்டையோட அந்த நுரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஈரத்தில் இருக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த கால் பகுதி விரல் பகுதிகள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஈரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப அந்த வேப்பம்பட்டை நுரை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது வந்து இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் இருக்கீங்க அந்த தண்ணியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா திரும்ப உடனே வந்து அது அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணிடணும். தானாகவே வந்து அது ஆறட்டும் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. அந்த புண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ ரெண்டு விரல்களுக்கு இடையில வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறப்ப வந்து இடையில வந்து ஏதாவது ஒரு கிளாத் வந்து மடித்து வச்சு அந்த விரல்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த கிளாத் மாதிரி சின்னதாக வந்து மடித்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த நுரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சு நீங்கள் பாய் பண்ணுங்கிறது இல்லாம. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ வணக்கம் மேம், என் நேம் அருணா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் மேம். ஓகே அருணா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு என்னமா? என் வயசு 35. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேம் எனக்கு வந்து த்ரோட் வந்து ட்ரை ஆகுது, நாக்கும் ட்ரை ஆகுது மேம். ஓகே மேம். காதுல வந்து நரம்பு, ரெண்டு கால நரம்பு அப்படி இருக்குது. சரிங்கப்பா. நெக் பெயினும் இருக்கு, ஷோல்டர் பெயினும் இருக்கு. அந்த ஷோல்டர்ல இருந்து நரம்பு அப்படியே சின்ன ஃபிங்கர் வரணும், லாஸ்ட் ஃபிங்கர் வரணும், அப்படியே வலி இருக்கு. சரிங்கப்பா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த முட்டிக்கிட்ட அப்படியே கை முட்டிக்கிட்ட அப்படியே நரம்பு அதை டச் பண்ணாதான் ஸ்டிஃப்னஸ் போகுது. ஓகே. கால் கால் கிட்ட முட்டி நரம்பு அழுத்துனாதான் ஜாஸ் மலச்சிக்கல் வந்து ப்ராப்பரா நம்ம இல்லாம பாத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நமக்கு ஜாயின்ட்க்கு வந்து பெயின் வருது அப்படின்னா நமக்கு உடலில் மலம் வந்து நம்ம ப்ராப்பராக எலிமினேட் பண்ணாமல் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நம்ம மோஷன் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து அந்த மலத்திலேருந்து நமக்கு ஒரு கேஸ் வாயுக்கள் வந்து மேலெழும்பி நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி புளிச்சயப்பம், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். வயிற்றில் வந்து வயிறு உப்புசம் தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கப்புறமும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வாதம் சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே போய் அக்கம்ப்ளீட் ஆகிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய மூட்டுகளில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போய் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நிலா வரை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னாவே மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது அந்த நிலாவரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கழுத்து எலும்புகளில் வந்து நமக்கு ஏதாவது தேய்மானங்கள் இருந்துச்சு, அங்கேருந்து வரக்கூடிய இரத்த நாளங்களில் நமக்கு ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் கழுத்து பகுதியிலேருந்து நமக்கு ஷோல்டர் வரியாக வரும்போது நமக்கு கை விரல்கள் வரலையும் வந்து நமக்கு பரவ ஆரம்பிக்கும். அங்கேருந்து வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அங்கே கழுத்து நரம்புகளில் வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டு ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் நமக்கு கைக்கு வந்து வரலை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வலிகள் வந்துருக்கும். அதே மாதிரி நமக்கு இடுப்பு பகுதிகளில் வந்து இடுப்புலேருந்து ரெண்டு கால் பகுதிகளுக்கு வந்து போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு, பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அப்படின்னா
அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்போ ஜாயிண்ட்டை வந்து அழுத்தும் போது நமக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய தண்டுவட பகுதிகளில் கழுத்து பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் வந்து நமக்கு தேய்மானங்களோ ரத்த நலங்களில் அழுத்தமோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் வந்து டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாகி வெளியில் பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படினால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்னலாக வந்து ஒத்தடை மாதிரி வந்து வீட்டிலே கொடுத்துக்கோங்க. அந்த தண்டுவட பகுதிகள் கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரையிலையும் வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம். எந்த இலைகள் வேணால் எடுத்துக்கலாம். ஆமணுக்கு, எருக்கமிலை, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நொச்சி இலை இதெல்லாமே வந்து விளக்கெண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டி அந்த தண்டுவட பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து ஒத்தடை மாதிரி வந்து கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி கையில் வந்து விரல் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து ஒத்தடம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுமாதிரி காலையும் கீழே கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தீங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு ப்ராப்பராக வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த வாதம் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியே இருந்துச்சு அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடைகளில் ஆற்றுத்தும்பட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஆற்றுத்தும்பட்டி வேர் வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 30 ml வர மாதிரி சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து அந்த ஆற்றுத்தும்பட்டி கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வலிகள்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் ஏற்படுது இல்லை அதில் தேய்மானங்கள் ஏற்படுது இல்லை அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாகி வெளியில் வருது அப்படின்னா வறுமை சிகிச்சைகளும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கடி வஸ்தி, ஜானி வஸ்தி இதெல்லாமே வந்து ஒரு 10-15 சிட்டிங்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தமும் நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அந்த பிதுக்கம் வந்து நமக்கு ஏற்பட்டிருந்துச்சு, டிஸ்க் வந்து நமக்கு வெளியில் பிதுங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நம்ம வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு க்யூர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாமல் நமக்கு வந்து மருத்து போகிற தன்மை இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையும் நீங்கள் வந்து வறுமை சிகிச்சை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் பரமேஸ்வரி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பல்லடத்துல இருந்து பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம். உங்க வயசு? என்னோட வயசு 49. ஓகே ஃபைன் மா. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா வந்து கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்புறம் இப்போ அது தூக்கம் வர்றது இல்லைங்க. நைட்டு கண்டமா டேப்லெட் தூக்க மாத்திரை போட்டா மட்டும்தான் தூக்கம் வருது. இப்ப என்ன வச்சிருந்து இப்போ 15 வருஷம் அடிச்சுட்டு இருந்தா பால் இருந்து தலா வரைக்கும் ஒரு இழுப்பு பிடிக்கிற மாதிரி வலி இருந்துட்டே இருக்குதுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் உட்கார்ந்துருக்க முடியல, இடுப்பு வலி ஆகுது. சரிங்கம்மா, எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா இடுப்பு பகுதிக்கு? எக்ஸ்ரே எடுத்து பாத்தேன். சொல்லுங்க என்ன சொன்னாங்க? இடுப்புல டிஸ்க் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருக்குது அப்படிட்டாங்க. சரிங்கமா, எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு வந்து இழுத்து பிடிக்கிற வழி இருந்து இடுப்புல ரொம்ப நேரம் என்ன உட்காந்து இருக்க முடியல, ரொம்ப நேரம் நிக்க முடியறது இல்ல, கால் வலி ஆகுதுங்க. சரிங்கமா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு கால் பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இடுப்பு பகுதிகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ரெண்டு காலுக்கும் வந்து நமக்கு வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து நிற்கிறதோ இல்லை வந்து தொடர்ந்து சிட்டிங்கில் வந்து இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து நம்மளால் இருக்க முடியாமல் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அதிமதுரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அது கூட வந்து அமுக்கரா கிழங்கு, அதிவிடயம், இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் 1/2 ஸ்பூன் நைட் 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்போதே வந்து வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இது கூட கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு உங்கள் அந்த இடுப்பு போனில் வெட்டிபிராஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். டிநகரில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வறுவை சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த டைமுக்கு மட்டும் வலி மாத்திரைகள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்பலாமா?
நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் முப்புராதி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர வட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கா இருந்தது சார். உங்க வயசு? வயசு 35. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ, உங்க கேள்வி என்ன சார்? ஆசன ஆயில உள் பகுதியில வலி இருக்கு, மலம் கழிக்கிறதுல. சரிங்க சார். ஆ சொல்லுங்க. ஆசன ஆயில உள் பக்கம் வலி இருக்கு. ஓகே. ஆ மலச்சிக்கல் இருக்குங்களா? மோஷன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறீங்களா? ஆமா. சரிங்க ஐயா, மலம் போது ரத்தம் ஏதாவது வெளிப்படுதுங்களா? அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறீங்க? ஆனா ஒரு நாளைக்கு 2-3 ட்ரிப் போயிருது. போறீங்க, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு போகுதா? அந்த போற டைம் தான் வலி இருக்கு. ஓகே. சரிங்க சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நம்ம போகும்போது ரொம்ப வறண்டு இருந்துச்சு, ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்கலாம். அது கூட வந்து உள் மூலம் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ஏதாவது நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் அந்த திசுக்களில் வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த வீக்கம் இருக்கிறதுனால நம்ம மோஷன் வந்து ப்ராப்பராக போகும்போது நமக்கு வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது கூட ப்ளீடிங்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் கிழிவுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து நம்ம மோஷன் போது நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். திரிபலா சூர்ணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலையும் நைட்டும், அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்த்தக்கூடிய பொடி தான் வந்து திரிபலா சூர்ணம் சொல்லுவோம். அது வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த இரத்த நாளங்களுடைய வீக்கத்தையும் வந்து குறைக்கும். அதில் ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த திரிபலா சூர்ணம் வந்து அந்த ரத்தனால் இருக்கக்கூடிய அந்த கிழிவுகளையும் வந்து நமக்கு ஆறுறதுக்கான துவர்ப்பு சுவை அதெல்லாமே வந்து திரிபலா சூர்ணத்தில் இருக்குது. அதனால் டெய்லி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து வச்சுட்டு அதில் வந்து திரிபலா சூர்ணம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிட்பாத் மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய வீக்கங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு அந்த ஆசன வாய்ப்பாதையில் இருக்கக்கூடிய அரிப்புகள், எரிச்சல், வலி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து எதனால் வந்து உங்களுக்கு அந்த பாடி ஹீட்னால் வந்து உங்களுக்கு அந்த மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் இல்லை ஒரு கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு அதில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. உணவு முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து நீர் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாகவும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. ரொம்ப லைட் ஃபுட்ஸாகவே ஆவியில் வேக வச்ச உணவுகளே வந்து ஒரு 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு குறைஞ்சிரும். கண்டிப்பாக வந்து இதற்கான மருத்துவமுறைகள் வந்து முறையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை அந்த டைமுக்கு மட்டும் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில வழிமுறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு, மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து அந்த ஆசனவாய் பகுதிகளில் வலிகள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன நான் மருத்துவ ஆலோசனைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட திருநெல்வேலியில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். அது வந்து உள்மூல பகுதி இன்டர்னல் பைல்ஸாக இல்லை வந்து ஃபிஷர் மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இல்லை ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவம் எடுத்தோம். ஒரு 3-6 மந்த்ஸ் அப்படின்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லை சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன சார்? வந்துருது. ஓகே, ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வேர்வை தங்கறதுனால அந்த ஃபங்கஸ் வருது. என்னதுங்க சார்? வேர்வை தங்கறதுனால வருதுன்றாங்க. ஓகே. ஆ பட் இந்த ட்ரீட்மென்ட் டெய்லி எடுத்தாலும் அது கியூர் ஆகாது. பெர்மனன்ட் கியூர் இருக்குமா? ஓகே, பொதுவாவே வந்து நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த வியர்வை வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த வியர்வையில் வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகும், வளரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது வெளியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வெளியில் க்ரீமோ இல்லை வந்து ஆயிலோ இல்லை வந்து ஏதாவது எக்ஸ்னலாக மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ மட்டும் அது வந்து சப்சைட் ஆகிடும், திரும்பவும் வந்து அது அக்ரவேட் ஆகும். இப்போ திரும்ப வியர்வை பட்டுச்சு இல்லை தண்ணி வந்து பட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து ஈரத்தன்மை வந்து ரொம்ப தொடர்ந்து அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து முக்கி வச்சுட்டு வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும். மதிய வெயிலில் ஒரு 2:00 அந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸஸில் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து இருக்கும், நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ப்ராப்பராக இல்லாமல் அந்த ஈரத்தோடு திரும்பவும் நம்ம போட்டோம் அப்படின்னா திரும்பவும் போய் அந்த ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் உள்ளே போடக்கூடிய இன்னர் வியர்ஸ்லேருந்து வெளியில் டெய்லி யூஸ் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கார்போ அரிசி கிடைக்கும், அது கூட வந்து கருஞ்சீரகம் இது கூட அருகம்புல் இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லெண்ணெயில் வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை பொடி பண்ணி வந்து அந்த இப்போ கருஞ்சீரகம் கார்போ அரிசி அருகம்புல் வந்து பொடி பண்ணி அந்த ஆயிலில் போட்டு காய்ச்சிக்கோங்க. அந்த காய்ச்சும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொடி வந்து நமக்கு கையில் எடுக்கும்பொழுது நமக்கு மெழுகு மாதிரி வந்து நமக்கு தெரியும் அந்த கற்கம் வந்து எடுக்கும்பொழுது. அதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து வடிகட்டிட்டு அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து குளியல் பொடி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேச்சஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரல்லாமல் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு ஆயில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப வேர்க்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 times வந்து நம்ம வந்து பாத் பண்ணுறதுல தவறு கிடையாது, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். வேர்த்துச்சு இல்லை வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உடனே வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். உள்ளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை வந்து கிடைக்கும், அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 spoon வந்து காலையிலையும் நைட்டும் பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து தொடர்ந்து எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். இல்லை வேற ஒருத்தவங்க ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படி இல்லைனா தண்ணியில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, தண்ணி வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அலர்ஜி எதனால் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து எக்ஸ்னலாகவும் அப்ளிகேஷன் பண்ணோம் ப்ளஸ் ஹைஜீனும் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து குணமடையும். இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த படரதாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னல் ஆயில் பாத் பவுடர் இதெல்லாமே வந்து கொடுக்குறோம். உள்ளுக்கும் வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப ரிப்பீட்டடாக அது வந்து ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சார். நீங்கள் பயப்படுங்கிறதுல இது நீங்கள் இப்போ ஆரம்ப நிலையில் வந்து கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து மருத்துவம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இங்கே சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சொரியாசஸ்ன்றது பல பேருக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அது சொரியாசஸ் தான் அப்படின்றதே புரிப்படாமல் இருக்கும். என்னவோ ஒரு நோயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பூசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்ட பிறகு தான் அவங்களுக்கு சொரியாசஸ்னே தெரியும். ஸோ என்னென்ன குறிகுணங்கள் இருந்துச்சுன்னா சொரியாசஸ்ன்னு நிச்சயம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டேண்ட்ரஃப் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு பேச்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெட்னஸ் மாதிரி அதாவது ஒரு சிவந்த தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடத்த வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் அந்த பேச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வரம்பு கட்டின மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை காயின் ஷேப்பில் நமக்கு வந்து உருவாகி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாக ஆரம்பிச்சிடும். உள்ளேருந்து அந்த வரக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நார்மல் ஸ்கின் மாதிரி இல்லாமல் நமக்கு ரொம்ப தடித்து போய் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் செதில் மாதிரி வந்து அந்த தடிப்பு வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இப்போ அதை வந்து பிச்சு நமக்கு இச்சிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா பிச்சுட்டாங்க பீல் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா உள்ளேருந்து நமக்கு வந்து ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நமக்கு ஒரு ஊசியால் குத்துனா நமக்கு வந்து எப்படி ப்ளீட் ஆகுமோ அந்த மாதிரி அந்த மீன்ஸ் அந்த ஸ்கேல்ஸை வந்து நம்ம
உரிக்கிற மாதிரி நம்ம உரிச்சிட்டோம், அரிப்புகள்னால நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் நமக்கு காயின் ஷேப்பில் வந்து ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை சுற்றி வந்து நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப தடிச்சு நமக்கு அந்த ரெட்னஸாக ஃபஸ்ட்டு இருந்தது நமக்கு பிளாக்காக நமக்கு வந்து மாறி நமக்கு ஸ்கேல்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆரம்பிக்கும். இது கூட இப்போ சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உடல் முழுவதுமே வந்து டாடாடா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நம்மளுடைய முழங்கை முழங்கால் அந்த மூட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் அந்த விரல் பகுதிகளில் மட்டும் ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாகி நமக்கு வெடிப்புகள் மாதிரி ஏற்பட்டு அதுலேருந்து வந்து பிளட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு சில பேருக்கு தலைப்பகுதிகளில் ஆரம்ப நிலையில் வந்து நார்மல் டேண்ட்ரஃப் மாதிரி இப்போ நமக்கு பவுடர் ஃபார்மில் வந்து நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதை ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி வந்து உருவாகி ஸ்கேல்ஸ் மாதிரி நமக்கு வந்து தலையில் உருவாகும். அது வந்து நம்மளுடைய காது பகுதிகளில் நம்மளுடைய ஷோல்டரில் நம்மளுடைய முதுகு பகுதிகளில் படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையாக வந்து வறட்சி தன்மையோடு இருந்து நமக்கு ஆயில் போட்டால் கூட உடனே வந்து நமக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது நமக்கு வெடித்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஓகே, சிம்டம்ஸ் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு ஓகே சொரியாசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்ட பிறகு அதனால் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் வரைக்கும் அவங்க போயிட்ட பிறகு அவங்களுக்கான கியூர் ரேட் எப்படி இருக்கும், அது சித்த மருத்துவ முறையில் குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொரியாசிஸ் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொடர்ந்து வந்து ப்ராப்பரான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஆர்த்ரைட்டிஸாக வந்து மாறுக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொரியாசிஸ் தொடர்ந்து நமக்கு ப்ராப்பராக மருத்துவம் எடுக்காமல் இருந்தோம்னா அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸான இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது சந்துவாத சூளை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து நம்ம சொரியாசிஸை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சித்த மருத்துவங்கள் மூலிகை முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுனாலையும் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுனாலையும் ப்ளஸ் அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வீக்கங்கள் வலிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம அந்த வாதத்தை வந்து ப்ராப்பராக வெளியேற்றுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளை அந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு சோரியாசிஸ் ஆரம்ப நிலையில் ஏற்பட்டாலும் சரி இல்லை நமக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் போயிட்டாலும் நம்ம மூலிகை சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு லைஃப் லாங் தொடர்ந்து இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே டாக்டர், வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் மியூ வாட்ஸ்